ஸ்பிரிட் வந்து ஏதாச்சும் அதுக்கு எதனா தடுக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அதை அதை இது பண்ணுறது. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேப்ப இலை வேப்ப இலை வேப்பங்கொட்டை புரியுதுங்களா, வேப்ப இலை வேப்பங்கொட்டை இது ரெண்டையுமே காய வச்சு கண்டிப்பாக அதில் ஒரு புகை இப்போ வந்து இப்போ டெய்லி போட்டு வந்துட்டீங்கன்னா நெகட்டிவ் ஸ்பிரிட் ஓடிடும். இதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டெய்லி வந்து இப்போ ஸ்பிரிட் வந்து வேப்பம் இலைக்கு அவ்வளோ பெரிய விஷயம், வெப்பம் மாதிரி வெப்பன்ஸ் மாதிரி. அப்போது இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க வேப்ப இலையை போட்டாக்கா வீடு கசந்து போகாதா அப்படின்னு. அதுதான் வேப்ப இலை காலையில் போட்டிங்கன்னா சாயந்தரம் சாம்பிராணி போட்டுடணும். சாம்பிராணினு பால் சாம்பிராணி மருதாணி விதை செண்பக முட்டு நம்ம காமிச்சல செண்பக முட்டு மகிழம்பூ, அதாவது மகிழம்பூ வந்து வாழ்க்கையை மகிழ வைக்கும் வீடை மகிழ வைக்கும் மகிழ்ச்சியை பொங்க வைக்கும் மகிழம்பூ, அது காஞ்சி நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு சாயந்தரம் காலையில் வேப்ப இலை வேப்பங்கொட்டை ஓகேங்களா, அதை காய வச்சு வச்சுருப்பீங்க, அது வந்து நல்லா ஒரு சட்டியில் நெருப்பு போட்டு அழகாக என்ன பண்ணுறீங்க வீடெல்லாம் காமிச்சிருங்க. ஸோ இதுவே பெஸ்ட்டு, இது வந்து பெரிய வீடெல்லாம் கசந்து போகாது. சில பேர் இந்த கேள்வி கேட்குறதுனால ஈவினிங் டைமில் நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், காலையில் இதை போட்டுறோம் சாயந்தரம் என்ன பண்ணுறோம் அதே புகை போட்டு நம்ம இது போட்டுடுறோம், நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான புகை. அப்போ என்னாகும், வீடு வந்து தேவையில்லாததுக்கு கசந்து புகைச்சி ஓட வச்சிருவோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், சாயந்தரம் வந்து எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ காலை மாலை இதான் மகிழம்பூ. ஆமாம் நான் காமிச்சிருக்கேன்ல ஏற்கனவே. ஸோ இதை வச்சாலே போதுமான விஷயம், நீங்கள் நாட்டு மருந்து கடையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தி பெஸ்ட் ரெமெடி இன் த ரெமெடி.